வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம்லி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு பார்ட் 7 கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனல் வந்துட்டு பார்ட் 6 வரையும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க, வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இந்த எக்ஸ்ப்ளோரர் நோட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கான். சரி பரவாயில்ல, நம்ம போய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சப்ளை கிரேட் வந்து இங்கே வந்து ஒன்று விழுந்தது. அது இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. சரி இருங்க, நம்ம அப்படியே வந்து சுற்றிட்டு போய் பார்க்கலாம். போன பாட்டிலே நம்ம வந்துட்டு போக வேண்டியது. இந்த பாட்டில் இந்த பாட்டில் வந்துட்டு இந்த பாட்டு எங்க இவன் வேறு நின்றுக்கிட்டு இருக்கானே, அடையே தெரியுமையோ எங்க இவன் வேறு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவன் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம பேரசோரையும் போட்டு தள்ளிடுவான். அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து போவேனா, அந்த வாட்டி நம்ம எப்படியாவது சுற்றிக்கிட்டு நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? சரி வேறு வழியே கிடையாது, அப்படியே நம்ம வந்து போகலாம். ஓகே, அது எங்கே இருக்குன்னு வேறு தெரியல, நம்ம போய் பார்க்கலாம். அதை நமக்கு வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வேறு ஏதாவது தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் இதை வந்துட்டு ரொம்ப நேரமாக நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். லெவல் மட்டும் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், ஃபைனலி நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆனால் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்னேக் இருக்கும். அங்கே பாருங்கள், சொன்ன உடனே அந்த பாருங்கள் எத்தனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலைகள் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறையா இருக்குங்க இந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரஸான இடம்னு கூட வந்து சொல்லலாம். அங்கே பாருங்கள் அருவிலாம் கொட்டிக்கிட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த சைடு போகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த இடம் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு அங்கே போந்து போக வேணாம், ஏன்னா ரொம்பவே டேஞ்சரஸான இடம். சரி நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்வாடு மட்டும்தாங்க கிடைக்க முடியுது. அதனால் நான் வந்துட்டு நிறைய சப்ளை கிரியேட்டர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய சப்ளை கிரியேட்டர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரையும் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்வாடு கூட கொடுக்க மாட்டேறேன். நீ ஓரமாக போடும் வந்து லெவலப் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம இன்றைக்கி வந்து டேம் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா சப்ளை கிரியேட், அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் நோட்டு எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம். வீடியோ வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கன் வந்துட்டு ஆளில் வச்சுருங்க. மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? சரி கைஸ், நம்ம நேராக இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்மளோட வீட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். போயிட்டு இன்னும் நிறைய வேலைகள் தான் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி நான் வந்து சப்ளை கிரியேட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சப்ளை கிரியேட்டர் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகேங்களா? சரி நம்ம எங்க இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கான அந்த பைப்பு அந்த இதெல்லாம் தானே கை சாமான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது போல தான் இருக்குது. ஓகே நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம், எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எங்கரம் இல்லாமலே வந்துட்டு அழகாக நம்ம வந்து எங்கரம் பாயிண்ட்டை கொடுக்காமலே நம்ம வந்துட்டு அழகாக ஃபார்மிங்லாம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிருக்கு. இது என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல, அது என்னமோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது என்ன பாக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஓகே நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நேராக வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகணும். எவ்வளோ இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா சப்ளை கிரேட்டையும் எப்போ விட்றாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா நைட் டைமில் தான் வர்றாங்க. நான் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த சப்ளை கிரேட் வந்து போயிடுது. ஸோ அதனால் வந்து நான் நைட்டே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய சைடு வந்து சப்ளை கிரேட் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு நான் ஒன்று ஒன்றா எடுக்கணும் கைஸ். ஓகேங்களா? சரி நம்ம வந்து இப்போ பண்ண எப்போ சாரிங்க, இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருப்பானுங்க பாருங்க, இதை வந்து நான் செய்யணும், நிறைய மவுண்டன்லாம் போகணும், அதாவது மலைகள்லாம் மேலே ஏறி அந்த கிறிஸ்டல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடச்சிருச்சு. வேறு லெவலு, இங்கே வேறு ஒரு இது வேறு நின்றுட்டு இருக்கு, அதாவது ராப்டர் வேறு நின்றுட்டு இருக்கு. அது என்ன லெவலுன்னு தெரில. இன்னமே நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலை கிடையாது. நம்மள்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஸ்பை கிளாஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து தூரத்தில் இருந்தே அது என்ன லெவலு, அதுக்கு என்ன டோப்பர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடம் ரொம்பவே
ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆகிட்டேன் ஓகேங்களா. அந்த நான் ஸ்பான் ஆன இடத்துல வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் வந்தோம் அப்படின்னு வச்சுன்னா நிறைய வந்து ஸ்பான் ஆகுது. டேஞ்சரஸ் ஆனதெல்லாம் நான் இன்னும் லெவலப் ஆக ஆக இன்னும் நிறையவே வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ குட் டே, வேறு லெவலே என்னங்க குட்டு கிட்டுன்னு இருக்கா. சரி விடுங்க இருங்க, நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சாரி நான் டபுள் டேப் பண்ணக்கூடாதா, இந்த ஒருக்கா ஓகேங்க. நான் டபுள் டேப் பண்ணால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஓகே, நாலாவது லெவலு டோப்பரு எல்லாத்தையும் நமக்கு வந்து காட்டுது. வேறு லெவலுங்க உண்மையாக வந்துட்டு இது வந்து நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலில் போட்டிருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து டெத்தே ஆனாலும் நம்மளால் வந்துட்டு இதை வந்து லூஸ் பண்ணாது, அதாவது கீழே வந்து விட்டுட முடியாது. ஸோ ஈஸியாகவே நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. சரிங்க, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு எல்லாரையும் பார்க்கலாம். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி ட்ரைக்கு வேணும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் டேம் பண்ண போகிறேன். ட்ரைக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்க கைஸ் எவ்வளோ தூரம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நமக்கு வந்து அந்த கிரேட்டில் நமக்கு வந்து கிடச்சில, சப்ளை கிரேட்டில் அதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு இப்போ வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸ்டோரேஜ் பாக்ஸா என்ன அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகே, நம்மளோட குக்குடு மீட் எல்லாமே வந்து வந்துருச்சு, வேறு லெவலில் அதெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு குக்குடு ஆக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. சரிங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஓகே என்னங்க அது, அது மேலே என்னமோ வந்துட்டு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை டெலிபோர்ட் மிஷினாக இருக்குமோ. சரி இருங்க பார்க்கலாம், டெலிபோர்ட் ஆகலாம் போல இருக்கு. ஓகே நம்ம என்னங்க இது, என்னங்க இது, கம்போஸ்டடு பின்னா, கம்போஸ்டடு பின்னா ஏதாவது. ஆமாங்க, அந்த ஏதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது கொடுத்து நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கலாமா, இதில் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியாக எனக்கு சொல்லவும் வரல, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதை வந்து நம்ம போயிட்டு நான் வந்து வெளில வச்சிடறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து வெளில போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஓகேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம். அந்த சைடு வந்தேன். எனக்கு இப்போ வந்து நான் லெவலப் ஆக ஆக எனக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய டைனோசர்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஸ்னேக்லாம் வந்து போட்டு தள்ளி வச்சுருக்கானோ, வேற லெவலு. இங்கே பாருங்க, டைட்டன் ஓடாவா அது பேர் நான் தெரியலையே. சரி நான் ஒழுங்காக பார்க்கல. இது என்னப்பா, இது என்ன கிடக்கு, என்னங்க இது, இது என்ன டைட்டன் நோபா தான், அதே தான் கிடக்குது இங்கேயும், அதே அது பாம்பு தான் ஓகேங்களா. சரிங்க, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லி இங்கே நிறையா இருக்குங்க பாருங்கள், நத்தைகள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. எனக்கு இப்போ நிறையா வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு, வேற லெவலில் இருக்குங்க உண்மையாகவே வந்துட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி அது என்னங்க, அது எலிக்குட்டி மாதிரி இருக்குங்க, ஆனால் பெரிய சைஸ் எலிக்குட்டி மாதிரி இருக்குது. வாழை பார்த்திங்க அப்படின்னு சொல்ல என்னமோ வந்து அவத்தார் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவத்தார் அந்த கார்ட்டூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று இருக்கும்ல, அதே போல் வந்துட்டு இதில் இருக்குங்க. அதே போல் அந்த வாள்லாம் இருக்கும்ல அந்த அவத்தாரில், அதே போல் இருக்குது. ஒருவேளை பறக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரி நான் இப்போ வந்து இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளை கிரேட் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுக்க தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம். அதாவது அந்த சப்ளை கிரேட் எனக்கு வந்து தேவைப்படுது. எனக்கு நிறையவே சப்ளை கிரேட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்வாடு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிலப்போசாரஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, பிலப்போசாரஸுங்கிற பார்த்திங்கன்னா பெட்டர்னாஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதோட சாடியில் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அது ஒன்று, அந்த ரெண்டில் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே கிடைச்சாலும் நல்லாயிருக்கும், அதில் ஒன்று கிடைச்சாலுமே எனக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸ்வாடு அப்படி இல்லைனா பெட்டர்னோசாரஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதோட இங்கே சாடியில் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தேடி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரி வேற நின்றுக்கிட்டு இருக்கான். எங்க இவன் ரொம்ப அந்நியாயம் நிறையா வந்து ஸ்பானாகிறான். ஓகே, நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்துட்டு கிராஸ்போ அவனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து இவனை வந்து டேம் பண்ணிடலாம். அவனை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து டேம் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு இவனுக்கு வந்து கிபில் வந்து கொடுத்து டேம் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடுவான். ஆனால் அன்கான்சியஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகும். கிபிலாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இவனை வந்துட்டு என்ன பண்ணினான்னா டேம் பண்ணிடலாம். பார்க்கலாம் இருங்க, எப்படி டேம் பண்ண போகிறான் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. பார்க்கலாம் இருங்க ஓகேங்களா. இவன் வந்து டேம் பண்ணிட்டோம்னா தாறு மாறாக இருக்கும், இவனை வச்சுட்டு தாறு மாறாக இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே கைஸ், அவன் வந்து போயிட்டான். எப்படியும் மறுபடியும் வந்துட்டு அதே இடத்துக்கு மறுபடியும் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னு இந்த இடத்துல இருக்க அந்த சப்ளை கிரேட் வந்து போயிடுச்சு ஓகேங்களா. அந்த சப்ளை கிரேட் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னு புதுசாக தான் எனக்கு வந்து ஒரு சப்ளை கிரேட் வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏதாவது நல்ல பொருள் கிடச்சிது அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ வரையும் ஒரு நல்ல பொருளே கிடைக்கணுங்க உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால். என்னங்க இவ்வளோ நேரம் இருட்டாச்சு, திடீர்னு பகலாயிடுச்சு, என்னடா நடக்குது இங்கே, எங்கே என்ன நடக்குதுன்னு இல்லை. அங்கே வந்து ஒயிட் கலரில் ஒன்று இறங்கியிருக்கு, அதில் வந்து ஒன்றுமே இருக்காது. அந்த ஊதா கலரில், ஆமாங்க அந்த ஊதா கலரில் இருக்குல்ல, அதில் தான் வந்து நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 25th level போனால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் வந்து
நமக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரியல. சரி இருங்க பார்க்கலாம் ஓகேங்களா. சரி இதில் வந்து நம்ம வந்து க்ரீன் கலரில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஃபன்னாக பேசாமல் இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு நைட்டு 11 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்ல அதனால தான் ஓகேங்களா. அதனால் வந்துட்டு இப்போ வந்து 11 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரமாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணி சமயம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பண்ணி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் வந்து பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சப்ளை கிரேட் வந்து வந்துடுச்சு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே என்னங்க கிளிக் பண்ண போடல அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா எங்க என்னங்க மறைஞ்சு இட்டுக்கு மறைச்சி போச்சு. ஓ இங்கே இருக்கா நல்ல வேலைங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் இது மறைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து வெறுத்தே போயிருப்பேன். பரவாயில்லைங்க நல்ல வேலை இங்கே தான் இருக்குது அதனால் நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு வெறும் உட்டனில் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து உட்டனில் வந்துட்டு தான் நமக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பரவாயில்ல விடுங்க நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எதுக்காது நமக்கு வந்து தேவைப்படும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலருக்கு நான் வந்து வந்துட்டேன். இந்த கலரில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். ஓகே நம்ம வந்துட்டு இங்கே வேறு டேஞ்சர் வேறு கட்டுது. ஓகேங்க டேஞ்சர் வந்து போயிடுச்சு. ஓனோ எங்க இந்த சப்ளை கிரேட் வந்து 25 லெவல் இருந்தால் தான் ஓப்பன் ஆகுமா. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது நம்மளால். என்னங்க அடிக்குது நம்மளா அடி எவன்டா என்ன அடிக்கிறது எங்க யாருங்க என்ன அடிக்கிறா யார் அடிக்கிறானே தெரியலையே எதிராக அடிச்சுக்கிட்டு இருக்கேடே ட்ரைக்கு நீ அடிச்சு ஆளா எங்க யாருங்க அடிச்சா யாருங்க அடிக்கிறீங்க முதலங்க அங்கே பாருங்க அங்கே நின்றுக்கிட்டு ஃபைட்டை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அடாடாடாடாடோ எங்கேங்க இங்கே இருக்குது இந்தோ பாருங்க இந்தோ வந்துடுச்சு அட்டோ அட்டிச்சு விட்டே எஞ்சிருச்சுங்க. எங்கே நிற்கக்கூடாது இங்கே நிற்கவே கூடாது ஓடிட வேண்டிதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைக்கு வந்துட்டு முதலே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்த இடத்துல நிற்கவே கூடாது ஓடிட வேண்டிதான். இதை ஓப்பன் பண்ண முடியாது அவ்வளோதான். இது எதுக்கு வேஸ்ட்டு குத்தி விட்டுட்டு போக வேண்டியதாங்க சூசைட் ஆகிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் தாண்டி வந்தேங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது வேறு வழியே கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மறுபடியும் வந்து வீட்டுக்கு தான் போய் ஆகணும். இங்கே வந்துட்டு ரொம்பவே டேஞ்சராக இருக்குது எல்லா இடத்துலையும் ஓடும் எங்க ஸ்பைனும் உனிக்குதுங்க அங்கே ஆடாடாடாடாடோ எங்க ஸ்பைனும் உனிக்குதுங்க. இந்த ஸ்பைனும் வேற இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த வழியாட்டி தாங்க நான் வந்து போகணும். என்னங்க திடீர்னு ஸ்பைனோலாம் ஸ்பைனாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நம்ம அப்படியே வந்து ஓடலாம் இந்த சைடு தான் நினைக்கிறேன். எங்கே பாருங்க ஸ்பைனோ நின்றுக்கிட்டு இருக்குங்க அங்கே அவ்வளோதான் அடிச்சோன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 ஜம்ப்பு தான் வந்து நம்மளை பிச்சு விட்டேஞ்சிட்டு போயிட்டே இருக்கோம். நல்ல வேலைங்க நான் வந்த வழி இங்கே தான் இருக்குது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா. ஓகே கைஸ் இந்த வழி தான் நான் வந்த வழி. அங்கே பாருங்கள் ஸ்பைனு வேறு அங்கே நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த சைடு ஆட்டி தான் நான் வந்து போகணும். என்னோடய பேரசார் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு ஆப்போசிட்டில். நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ் நான் நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். கொஞ்சம் வந்து பெருசாகவே நான் வந்து வீடை பண்ணிட்டேன். குட்டியாக இருந்துச்சுல கீழே வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மெட்டல் டூலுக்கு நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து மாறணும் ஓகேங்களா. மெட்டல் டூலில் நம்ம வந்து மாறணும். இப்போ வரையுமே நம்ம வந்து ஸ்டோனில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு வந்து கிடைக்குது. அதனால் நம்ம இப்போ வந்து மெட்டலுக்கு மாறிடலாம் ஓகேலாம் கைஸ். இப்போ வந்து மெட்டலுக்கு மாறுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குது அந்த இதெல்லாம் எங்கே இருக்குது ஓகே ஸ்மித்திங் டேபிளா அது பேர் இருந்து அப்படி தான் நினைக்கிறேன். அதெல்லாம் எங்கே இருக்குது ஓகேங்க இந்த இருக்குது. அதாவது நம்ம அன்வீல் இருக்கும்ல அது போல தான் இது வந்து அதில் நேம் மாற்றுவோம் இதில் வந்து நம்ம வந்து செய்வோம் ஓகேங்களா. சரிங்க இப்போ வந்து செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எங்கே ரம் கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு இதுவும் வந்து வேணும் ட்ரை கேரவும் எனக்கு வந்து வேணும். அதை வச்சு தான் இனிமேல் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் ஓகே. நான் வந்து ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோனில் சாரி மெட்டலில் வந்து பிக்காக்ஸு மெட்டலில் வந்து ஆக்ஸும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ராஃப்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா கடலுக்கு நடுவில் நிறைய இடத்துல அதாவது கடலுக்கு அந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து சப்ளை கிரேட் வந்து வருது. ஸோ நான் வந்து சீக்கிரமாக போயிட்டு சப்ளை கிரேட் எடுத்து எப்படியாவது வந்து நான் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதாவது என்னென்னா ஸ்வாடு வந்து எடுக்கணும். அது எடுத்தால் தாங்க இந்தமாரி ஓகேங்களா. அது எடுக்கணும் ஈஸியாக நான் சீக்கிரமாக வந்துட்டு எடுக்கணும் ஸ்வாடு நினச்சிக்கலாம். கிராஃப்டிங் அந்த இதுக்காவது நமக்கு வந்து கிடச்சா நல்லாயிருக்கும். சரிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் வந்து செய்யணும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நான் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையவே தேவைப்படுது ஓகே. இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ரெண்டுமே வந்து செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டலை வந்து நான் வந்து உருக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் தான் எல்லா மெட்டல் இருக்குது ஓகேங்களா. ரெண்டு மெட்டல் தான் இருக்குது. எங்க என்னங்க ரெண்டு மெட்டல் தான் இருக்குது டி என்னடா வேறு ரெண்டு மெட்டல் தான் இருக்குது கைஸ் வேறு ரெண்டு மெட்டல் தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க நம்ம போயிட்டு இன்னும் கூட மைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். நல்ல வேலைங்க பிக்காக்ஸ் செய்கிறதுக்காக ஒன்றே ஒன்று. ஆனால் ஆக்ஸ் செய்கிறதுக்கு எத்தனைன்னு தெரியலையே. ஆக்ஸுக்கு கிட்டத்தட்ட நிறைய தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே. ஒன்று எடுத்து வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு வுட் எடுத்து வைக்கணும் ஓகே. நம்ம வந்துட்டு ஒரு வுட்டை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
ஓகேங்களா, எடு அழகாக எடுறா தம்பி, அவ்வளோதான் அவ்வளோதாங்க, ஒரே ஒரு வுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடா, ஆமாங்க ஐடு வந்து நமக்கு வந்து 10 தேவைப்படுது. ஓகே ஐடை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஐடு எத்தனை 10, ஓகே ஒன்றே ஒன்று, அவ்வளோதான் அவ்வளோதாங்க, 10 நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிராஃப்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மெட்டலில் வந்து பிக்கேக்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிக்கேக்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் போய் மைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ்ட்ராவே இன்னும் நிறையவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்ஸுக்கு வந்து 8 தேவைப்படுது. 8 நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மெட்டல்லாம் வந்து மலைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறையவே கிடைக்கும். மறுபடியும் நான் வந்துட்டு இந்த சைடு வந்தேன், சப்ளை கேட் வந்திருக்கு. எங்க அடாடி ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, எங்க ஆசை ஆசையாக வரேங்க சப்ளை கிரியேட்டுக்கிட்ட. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்குடா இதெல்லாம், எதுக்குடா இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுவேன், எங்க இவனு வந்து என்னை கடுப்பேற்றுறானோ மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், அதை வச்சு என்னங்க பண்ணுறது, தாச்சுங்க, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே பாருங்கள் கலர் கலராக விட்றாங்க, அங்கே ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கு, ஆனால் அதை எடுக்க முடியுமான்னு தெரில. சரி இருங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ராஃப்ட்டும் நம்ம வந்து செஞ்சாச்சு, அதாவது போட்டு வந்து நம்ம வந்து செஞ்சிட்டோம். அந்த போட்டை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், இதை தான் நம்ம இப்போ வந்து ஓட்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்ப்ளோரர் நோட்டு, அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் புக்காக நோட்டான்னு நோட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து எடுக்க போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ராப்டருக்கு வந்து சாடியில் வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஓகே ராப்டருக்கு வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கும் நமக்கு வந்து நிறையவே தேவைப்படுது. இது நான் எடுத்து ராப்டருக்கு வந்து ஒரே ஒரு சாடி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் தாறு மாதிரி இருக்கும். ராப்டர் மேலே நம்ம வந்து ஏறி உட்காந்து போனால் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே நம்மள்ட்ட எல்லா பொருளுமே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நம்மள்ட்ட வந்து எல்லா பொருளுமே இருக்குது. எல்லா பொருளையும் வச்சு நம்ம வந்து அழகாகவே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராப்டருக்கு வந்து நம்ம வந்து சாடியை செஞ்சிடலாம். ஓகேங்களா, சரிங்க. எங்கே இருக்குது இப்போ இன்னும் எத்தனை வேணும் நமக்கு வந்து? ஓனோ ஃபைபர் தான் வேணுமா? ஃபைபர் தான் நம்மள்ட்ட வந்து இல்லை. ஃபைபரையும் நான் இப்போ போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ராப்டருக்கு வந்து இந்த சாடியில் போட்டுட்டு நம்ம மேலே ஏறி உட்காந்து போனோம் சொன்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை பிடிக்க வரப்பே வந்துட்டு வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்து வருவோம். ஓகேங்க, இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து லெவலப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாமினாவா மீலி பவர் கொடுக்கலாம், சாரி மூமெண்ட் பவர் ஸ்பீடு வந்து கொடுக்கலாமா, என்னங்க கொடுக்கறது, எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. லெவலப் போகிறப்பெல்லாம் வந்துட்டு கண்ணை முடிக்கிட்டு நான் பட்டு ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுறேன். மூமெண்ட் ஸ்பீடை வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வேணாம், நமக்கு வந்து ஹெல்த்தியை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கேன்சல் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஹெல்த்தியை நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹெல்த்தியே வந்து போட்டுக்கலாம். அதை தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் சீக்கிரமே வெடிச்சு நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இதே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ வந்துட்டு வேறு என்ன எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடுச்சு, 41 எங்கரம் இருக்குது, சூப்பர், வேறு லெவலு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்வாடு எப்போ கிடைக்கும்னு சொல்லி எனக்கு தெரில. 38வது லெவல் போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர்னஸோட வந்து சாடியில் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, வேறு லெவல் பண்ணலாங்க. ஈஸியாக நம்ம வந்துட்டு எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அழகாக மேலே பறந்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸியாக போய்ட்டு எல்லா எக்ஸ்ப்ளோர் நோட்டு அப்புறம் வந்து டெய்லி பர்சியூட்லாம் எல்லாத்தையும் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதெல்லாம் இல்லாதனால தான் கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்க நம்மளோட ராப்டர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டுங்க, வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே பாருங்க, அடியாக பாருங்கள். ஒன்று ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 72, என்னங்க வெறும் 30 குறையுது. இது வந்துட்டு நிறைய விதமான டேமேஜ் இருக்குது. ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா வேறு லெவலில் அடிக்கிறான். அதே ஒன் டேப் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா ஒரு மாதிரி தான் அடிக்கிறான். பரவாயில்ல விடுங்க, எங்க பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் இவனை வச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம். பேரசோரை எடுத்துகிட்டு போகிறத விட இவனை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா டேமேஜ் பவரை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுனா தாறு மாறு பண்ணுவான். இவனை வச்சுட்டு வேறு லெவலில் நம்ம வந்துட்டு அட்டாக்லாம் நம்ம வந்து போகலாம் தாறு மாறா. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு லெவலப் தான் பண்ணணும். ஓகே இவனை வந்து அடிச்சு பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து 128 குறையுது. ஓகே 30 தாங்க குறையுது. ஆமாம் 30 தான் குறையுது, ரொம்ப வந்து குறையில. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீலி பவர் தான் வந்து அதிகப்படுத்துகிறோம். சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நோட்டு தான் நம்ம வந்து தேடி போகிறோம். அதை போய் தேடி போனோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு லெவலப் கூட வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடம் ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான இடம், அந்த இடத்துல முதல்ல அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக புரியலைங்க, ஒன்றுமே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும் எக்ஸ்ப்ளோர் எடுக்கிறதுக்கு. ஓகே இங்கே ஒரு கிராஃப்டிங் வந்துட்டு சப்ளை வந்துட்டு இருக்குது, கிராஃப்டிங் டேபிள்னு வருது பார்த்திங்களா, சப்ளை கிரியேட் வந்து இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஒயிட் கலரில் எப்போவும் வந்துட்டு ஒரு நல்லதாகவே கொடுக்க மாட்டாங்க. இருங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ஒயிட் கலரில் நல்லதாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் தான் எனக்கு வந்துட்டு பியோமியா சேடல் வந்து கிடச்சிது. ஓகேங்க, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவனும் இல்லை, அதனால் அசால்ட்டாக போயிட்டு நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னங்க வெறும் 90 தான் இருக்குது. ஓகே ஹைடு கொடுத்துருக்காங்க, ஏதோ பரவாயில்ல போங்க, என்னமோ வந்து கொடுத்து விட்ருக்காங்க, எல்லாம் வந்து நானே எடுத்துப்பேன்.
இவனும் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒன்றும் புரியல. ஏதாவது சேடலாவது கொடுங்கடா ப்ளீஸ் டாடி. எங்க யாருங்க இது யாரோ அது எங்க அது வந்து திருக்க மீன் தானே, திருக்க மீன் மாதிரி தாங்க இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. வேணாம் வேணாம் நம்ம வந்து போயிடலாம். டாக்ஸ்கின் வந்துட்டு நிறையவே இருக்குங்க, அதனால் வந்து எனக்கு வந்து கவலையே கிடையாது. நான் எவ்வளோ வேணாலும் டாக்ஸ்கின் எடுத்து வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறையவே இருக்குது வீட்டில், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வந்து தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்க ஜம்ப்லாம் பண்ணுறாங்க. டே எங்க இது இப்போ தாங்க நான் வந்து பார்க்குறேன், ஜம்ப்லாம் பண்ணுறாங்க, வேற லெவலுங்க. உண்மையாகவே ராப்டர் வந்து தாறுமாறு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்க, நம்ம போயிட்டு நேராக நம்மளோட வீட்டில் வந்து நம்மளோட ராப்டரை விட்டுட்டு நம்மளோட ராப்ட் நம்மளோட போட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, நேராக வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்ப்ளோரர் நோட்டு நம்ம வந்து தேடி போகலாம். டெய்லி பர்சூட்டில் தான் நமக்கு வந்து வந்து டெய்லி பர்சூட்டில் வரல, பர்சூட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? பர்சூட்டில் அந்த மிஷினில் இருக்குது. எங்க ராப்டரையும் தூக்கி இது மேலே உட்கார வச்சுட்டு போக முடியுமா? போக முடியுமா என்னன்னு தெரியல, போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, ராப்டர் நீ இங்கேறா தம்பி. ஓகேவா? சரிங்க, நம்ம வந்து நேராக நம்மளோட போட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா இப்போ வந்துட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துக்கோங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ரொம்ப டேஞ்சரஸான இடம் தான். அதனால் வந்து நம்ம இப்போ வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அப்படியே வந்துட்டு நேராக போயிட்டு அந்த இடத்துல உள்ளதை நம்ம வந்து அதாவது அந்த எக்ஸ்ப்ளோரர் நோட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு லெவலப் ஆகிடும். அந்த லெவலப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு செமையாக பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து ரெண்டு லெவலப் ஆகுது, ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு லெவலப் தான் ஆகுது. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. வெறும் ஒரே ஒரு லெவல் தான் ஆகுது, அது ஏன்னு தெரிலங்க, என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை இன்னொரு லெவலப் ஆனதுக்கப்புறம் தான் ஆகுமா என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. தம்பி தம்பி இறங்க, உங்கள் இடம் வந்துருச்சு. எங்க இதில் நின்னோம் அப்படின்னு சொல்லி எவனும் ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க. அதனால வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது, ஈஸியாகவே நான் வந்து போயிடுவேன். இங்கே பாருங்கள், எல்லாம் முதலையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் சவாரிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேங்க. எல்லோரும் ஏற்றிட்டு போயிட்டு சார் நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்துட்டு. ஓகே கைஸ், நமக்கு நேராக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க, ராப்டருங்க. ஓனோ ராப்டருங்க, ராப்டரு. அடாடாடாடாடாடாடே தம்பி போயிடுறாங்கட்டு. எங்க ராப்டர் இங்கே பாருங்க பாம்பு. எங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக தாங்க இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உண்மையை நான் வந்து ஒத்துக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது விளையாடுறதுக்கு, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. திடீர் திடீர்னு எவனாவது வந்து போட்டு தள்ளிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது எனக்கு. அதே அளவுக்கு ப்ளே பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. சரி நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா, நம்ம வந்துட்டு எப்படியாவது வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் நோட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னுச்சுலாம் நம்ம வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு போயிடலாம். ஆனால் எடுக்க முடியுமா என்ன அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஓகே இங்கே தான் இருக்குது, அந்த சைடாக நம்ம வந்து போய்க்கலாம். அந்த சைடாக போனோம்னா கிட்டக்க இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னு மலை மேலாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு போனோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். நல்ல வேலை கைஸ், போட்டில் இருந்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து கடிக்க மாட்டேங்க. நான் கூட போட்டில் இருந்தால் போட்டு தள்ளிடுவானு நினச்சேன். நல்ல வேலை போட்டிலே இருந்தோம், அதாவது டிரைவிங்லேயே இருந்தோம் அப்படின்னு வச்சுலாம் போ அதாவது வந்து கடிக்க மாட்டானோ. டிரைவிலேருந்து டிரைவிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இவனா இன்னங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து டேஞ்சராக இருக்காங்க. இவனா யாருனே தெரிலங்க. இங்கே பாருங்க தவளையெல்லாம் வருதுங்க, தவளைலாம் வருது. இந்த தவளையெல்லாம் நம்ம வந்து டேம் பண்ணலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு அது இங்கே பாருங்க அந்த டைனோசாருங்க. அதெல்லாம் எப்படி பிடிக்கிறதுனே தெரில, அதெல்லாம் வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் அப்புறமா நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸ்வாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பயமே கிடையாது எனக்கு. ஸ்வாட் இருந்துச்சுன்னா எவன் வந்தாலும் போட்டு 4 அடி 2 அடி தான். ஓகேங்களா? மினிமம் 2-3 அடி தான் அடித்து போட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்துட்டு நம்மளோட இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கேன். ஓகே, இதை எடுத்துகிட்டே நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? அப்படி வந்துட்டு போயிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டியதான். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு என்ன இருக்குன்னா, ஒரு 2 ராப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ராப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரியல. அது ராப்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு ராப்டரை நான் மட்டும் வந்து பார்த்தேன். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிறது தெரில. சீக்கிரமாக நம்ம வந்து ராப்டர்கிட்ட மாட்டாமல் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம வந்து அப்படியே வந்து போயிடலாம். இவங்க இங்கே தாங்க இருக்குது, நல்ல வேலை இது வந்து எடுத்தாச்சு. ஓகே, சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட வேண்டியதான். அதெல்லாம் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், டைம் இல்லை. ஓகே, லெவலப்பும் நமக்கு வந்து காட்டிடுச்சு, சூப்பர். வேறு லெவலு இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா, நேராக நம்ம வந்து இந்த இடத்துலேயே நிற்காமல் லெவலப்பெல்லாம் போயிட்டு அங்கே போய் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல நிற்காமல் நேராக வந்து நம்ம வந்து ஓடிலாம். ஓகேங்களா? நேராக நம்ம வந்து ஓடிட்டு நம்மளோட வீட்டுக்கிட்டே போய்ட்டு நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கீழே இறங்கணும். எந்த வழின்னு வேறு தெரில, எனக்கு வேறு வழி வேறு மறந்து போச்சு. சீக்கிரமாக வந்து போக வேண்டியதாங்க. ஓகே, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது வழி, எங்கடா இருக்குது? ஓகே, இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு ஒருத்தவன் நிற்பான். ஓகேங்க, இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். டே தம்பி, என்னடா அப்படி நின்றுட்டே இருக்கா, அண்ணனுக்கு வழி சொல்கிறியா? ஓகேங்க, அவன் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஃபைனலி நான் வந்துட்டு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் திக் திக் நிமிடங்களாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான இடம். ஓகே, டேஞ்சர் வந்து காட்டில், சீக்கிரமாக போய்ட்டு நின்றுடலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் பயமே கிடையாது. ஓகே கைஸ், நான் நேராக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கு இருந்துட்டு ஆள் வச்சுருங்க. நேராக வீட்டுக்கு போயிடறேன். ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கிட்டே வரல, இந்த சைடே நான் வந்து வந்துட்டேன்.
இப்போ வந்து நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி மூமெண்ட் ஸ்பீடை வந்து பண்ணிக்கலாமா, ஸ்டாமினாவை பண்ணிக்கலாமா, ஸ்டாமினாவே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்டாமினா தான் நல்லாயிருக்கும், அதனால் வந்து ஸ்டாமினாவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகே. நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையவே வந்து நமக்கு வந்து அன்லாக் ஆகிருக்கும். இப்போ வந்து லெவல் 25 போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிராஸ் போ கிடைக்கும் ஓகே. இருங்க நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ். ஃபைனலி நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ரேரான ஸ்பான்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் இது வந்துட்டு 1-2 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க வேறு லெவலு. இது வந்து ரேராக அப்படிங்கிறது எனக்கு வந்து சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. இது வந்து ரேராக கிடைக்குமா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஆனால் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து என்ன கொடுத்து டேம் பண்ணுறது? ஆமாங்க, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு ஃபிஷ் மீட் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து டேம் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இருங்க அது எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே கைஸ். இங்கேருந்து என்கிட்ட வீட்டிலலாம் இல்லை, இங்கேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இருங்க இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவன் கிட்டக்கு போயிட்டு டேம் கேட்குறப்ப கரெக்டாக வந்து அந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து கொடுத்துட்றோம். இப்போ வந்து கொடுத்துட்றோம் பாருங்கள். இருங்க 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 அப்படி வந்து கொடுத்துட்றோம் அப்படியே நெல்ரா நெல்ரா அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொடுத்தோம் வச்சுக்கலாம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்திங்களா இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பார்த்திங்களா. இதே போல் நம்ம வந்துட்டு அவனுக்கு பசிக்கிறப்பெல்லாம் அந்த ஹேங்கரி அந்த ஃபுட் பார் வந்து காட்டும். அப்போ வந்து நம்ம இவனுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு இவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேம் ஆக ஆரம்பிச்சிடும். இவன் வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் கூட இவன் வந்து போவான், ஆனால் தண்ணிக்குள்ளே விடாமல் நம்ம எப்படியாவது வந்து டேம் பண்ணிடுவோம். தண்ணிக்குள்ளே போனால் நிறைய பேரான ஆசை இருக்குது ஓகே கைஸ். இருங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து டேம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலி நமக்கு வந்து டேம் ஆகி முடிக்க போதே அடே ஆனால் ஜோக்கர் பாய் எங்க இவன் வேறு குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளப்போஸ் அரசு ஓடுறான் அவங்ககிட்ட எங்க இவன் தொல்லை வேற தாங்க முடியலங்க. இவன் குறுக்க குறுக்க வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போதாங்க டேம் ஆகிற கடைசி நிமிஷங்க அது ஓகே ஓகே. இப்போ வந்து கொடுத்துடலாம் நல்ல விலங்க தண்ணிக்குள்ளே போல இப்போ வந்து டேம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஓட்டர் நமக்கு வந்து டேம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க வேற லெவலுங்க இவனை வச்சுட்டு நம்ம வந்துட்டு பனிப்பிரதேசம் அதாவது ஸ்னோலேண்ட்லாம் போனோம்னா குளிராதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ராப்டர் பைய எங்கே போய் நின்றுட்டு இருக்கான் பாருங்க டே. உன்னை இங்கே நல்லா நிப்பாட்டி வச்சா நீ ஏன்டா இங்கே போய் நின்றுட்டு இருக்க குட்டி மூஞ்சி கோபால் ஓகேங்க. இவனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து போகலாம். இங்கே பாருங்கள் ஒரு ரேராக தான் ஸ்பேனை நம்ம வந்து பிடிச்சாச்சு வேறு லெவல். இங்கே பாருங்கள் செமையாக வந்து உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. இவனை வந்து கிடச்சதே பெருசு. இதுக்கப்புறம் வந்து இவன் லெவல்லாம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். இதுக்கப்புறம் இவனை நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஐஸ் இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ட்ரைக்கை வந்து நம்ம வந்து டேம் பண்ண வேண்டியதான். ட்ரைக்கோ டாப்ஸ் ஆகியோ அது பேர் வாயில் இல்லை நம்ம வந்து ட்ரைக்குன்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா. சரி இதான் என்னோடய லெவலே இங்கே வந்து இருக்குது. வேறு லெவல் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கில் பண்ணி விட்டேன். தேவையில்லாமல் வந்து கில் பண்ணி விட்டேன். எனக்கு வந்து எக்ஸ்பி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஓகே நான் வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து அடிச்சுட்டு ஓட வேண்டியதான். இப்போ வந்து கொஞ்சம் வந்து மேலே ஏறி நின்றுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவன் வந்து மேலே வரமாட்டான் ஓகே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவங்க இவன் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க. இவனுக்கு வந்து ஒரு இது இருக்குது பவர். இப்போ பாருங்கள் அப்படியே வந்து காலை வந்து காலமாடு மாதிரி இது பண்ணி அடித்து விட்டேறிவான். நம்மளை தூக்கி விட்டேஞ்சிடுவான். இதுக்கப்புறம் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஓகே. இருங்க அடிச்சு அப்படி அடித்தாங்க பறக்க விட்டாங்க. நல்ல வேலை நமக்கு வந்து ஹெல்த் அந்தளவுக்கு குறையில. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்து நம்ம வந்து கொஞ்சம் வெஸ்ட்டெலாம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த் வந்து அந்தளவுக்கு ஏற குறையில ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இவனை வந்து அடிக்கலாம் ஓகே. அட்ரா தம்பி அட்ரா தம்பி இவனை வந்து ஈஸியாக நம்ம வந்து டேம் பண்ணிடலாம் ஓகேலாம். ஓகே ஓகே டேம் பண்ணிடலாம் டேம் பண்ணிடலாம் டேம் பண்ணிடலாம். இவன் வந்துட்டு எதுக்கு யூஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விட்டு கலெக்ட் பண்ணலாம் கைஸ். நம்ம வந்துட்டு எவ்வளோ உட்டு வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். இவனை வச்சுட்டு தாறு மரம் வந்து உட்டு நிறையா வந்து அன்லிமிட்டடாக அவ்வளவு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து இவன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படுவான். ஸோ அதனால தான் இவன் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானவனே சொல்லலாம். இவனை வந்து நம்ம இப்போ வந்து டேம் பண்ணி வேண்டாம். பெரிஸ்லாம் இல்லை பெரிஸ்லாம் இதுக்கப்புறம் நான் வந்து கொண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற பெரிஸ் நார்கோட்டி எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு நான் நேராக போய்ட்டு வீட்டில் இருந்து எல்லா பெரிஸையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இவனை வந்து டேம் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்து சேடில் போட்டு இவன் மேலே வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறப்ப அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரே நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இருங்க அப்படியே வந்து போயிட்டு வந்துடுறேன் ஓகே கைஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனலி இவனை வந்துட்டு எப்படியோ வந்துட்டு டேம் பண்ணி சேடிலும் நான் வந்து போட்டு அன்லாக்லாம் எப்படியோ பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள் தாறு மாறாக இருக்கானா பையன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இவனை வச்சுட்டு ஃபைட்டெலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் ஓகே. இருங்க மறுபடியும் இப்போ வந்து போகிறேன். எவ்வளோ உட்டு மட்டும் கலெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நீங்களே வந்துட்டு ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஓகே அட்ரா அவ்வளோதான் அங்கே பாருங்கள் எப்படி கட்டி இங்கே போடுறோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கானே. ஸ்டாமினா தான் இல்லை ஸ்டாமினா மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள் மரத்தெல்லாம் பிச்சு எரிஞ்சிடறான். இவனுக்கு ஸ்டாமினா மட்டும் லெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் வேறு லெவல்னே சொல்லலாம். உண்மையாக வந்து இவனை வச்சு நிறைய உட்டு வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினாவே நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாமினா தான் இவனுக்கு வந்து தேவையப்படுது. அதையே நம்ம வந்து கொடுக்கலாம். இன்னொரு 5-6 லெவலுக்கு வந்து ஸ்டாமினாவே நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. சரி இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து போகலாம். எவ்வளோ உட்டு கலெக்ட் பண்ணுறான் மட்டும் பாருங்கள். ஆனால் வந்து ஸ்லோவாக இருப்பான். இந்த அபிலிட்டியாக இதுக்கு வந்துட்டு இந்த போல் அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரில. இது அப்போ மட்டும்தான் என்ன ஆகுனா
இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஃபாஸ்ட்டாக வந்து போவான், மற்றபடி வந்து ஸ்லோவாக தான் போவான். ஸ்டாமினா குறைஞ்சிச்சுன்னா அங்கே பாருங்க எவ்வளோ 21 அப்படிலாம் கிடைக்குது கைஸ், அவ்வளவு நமக்கு வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு நிறையவே நமக்கு வந்து கிடைக்குது. இவனை வச்சுக்கிட்டு அவ்வளோ நிறைய வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அங்கே பாருங்கள் தேட்ச்லாம் வந்து 21 இப்போ இவ்வளோவா வேற லெவலுங்க. இங்கே பாருங்கள் 22 135 ஓமைகாடு 127 தேட்ச்லாம் இவ்வளோ கிடைக்குதுங்க. இவன் ஒரு ஆள் போதண்டாடி, நீ ஒரு ஆள் போதண்டா எனக்கு. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ 1000 தேட்ச் எடுத்துட்டாங்க கைஸ், தாரும் மாறு கைஸ். 2000 கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்து எடுத்துட்டான், இன்னொரு 300 தான் குறைவு. அதுக்கு நிறையவே அவன் வந்து எடுத்துட்டான். வேற லெவலுங்க, இவனை வச்சு தாறுமாறாக இனிமேல் உட்டு எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி இன்னும் தாறுமாறாக கூட வீடு கட்டலாம் போல இருக்கே. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பயமே கிடையாது, இன்னும் வந்து பெருசாக கூட நம்ம வந்து வீடை கட்டிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா மறுபடியும் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா லெவல் அப்பில் ஸ்டாமினா தான். ஓகேங்களா, ஸ்டாமினா தான் இவனுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இன்னொரு 5-6 லெவலுக்கு ஸ்டாமினாவே நம்ம வந்து கொடுக்கலாம். இவனை வச்சு இன்னும் நிறையவே வந்து உட்டு தான் கலெக்ட் பண்ணலாம். அந்த சைடு தான் நிறைய மரம்லாம் இருக்குது, அந்த சைடு போயிட்டு நிறைய வந்து உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறைய லெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இதோட வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நிறைய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.